Hey, hi, hello friends. Welcome to our channel, Lake Community. So, in the video, we will talk about The Vicar of Wakefield novel. This novel is written by Oliver Goldsmith. In the video, Oliver Goldsmith பத்தியும் அவரோட முக்கியமான படைப்புகள் பத்தியும் அதோட இந்த கதையில வர்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் பத்தியும் பார்க்கலாம். அது கூடவே நாம் இந்த கதையையும் கேட்கலாம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் இவர் ஒரு நாவல் ஆசிரியர், டிராமாட்டிஸ்ட் அண்ட் எ போயட். இவர் நவம்பர் 10, 1728 அயர்லாண்டில் பிறந்திருக்காரு. இவர் ட்ரினிட்டி காலேஜில் தான் படிச்சிருக்காரு. 1756 இவர் இங்கிலாந்துக்கு வராரு. த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற நாவல் எழுதுனதுக்கு அப்புறம்தான் கோல்ட்ஸ்மித் ரொம்பவும் பாப்புலரான ஒரு ஆத்தராக மாறாரு. April 4, 1774 லண்டனில் அவர் இறக்குறாரு. இவருடைய முக்கியமான வாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஐரனிக் போம் ஒன்று எழுதியிருக்காரு, எலிஜி ஆன் தி டெத் ஆஃப் ஏ மேட் டாக் அப்படின்னு அதோட டைட்டில் வர்றது. இது எழுதுனது 1766. ஐரனி அப்படின்னா தமிழில் நாம் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் சொன்ன காரியத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அண்ட் எலிஜி அப்படின்னா ஒருவருடைய இறப்புக்காக அல்லது அவரது இறப்பை நாம் நினச்சி புலம்பி பாடும் பாடல்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு பாஸ்டரல் போம் எழுதியிருக்காரு, தி டெசர்டட் வில்லேஜ். இது எழுதுனது 1770s எழுதியிருக்காரு. பாஸ்டரல் அப்படின்னா இடையர்கள் பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் குறிக்கும். அப்புறமா ரெண்டு பிளேஸ் எழுதியிருக்காரு, தி குட் நேச்சர்ட் மேன் அண்ட் ஷீ ஸ்டூப் டு கான்கர் அப்படிங்கிற ரெண்டு பிளேஸ் எழுதியிருக்காரு. இது எழுதுனது 1768. தி விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஒரு சப்டைட்டில் கூட இருக்குது. அது என்னென்னா, த டேல் சப்போஸ் டு பி ரிட்டன் பாய் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது தான் அது. இந்த நாவல் எழுதின டைம் எப்போன்னு பார்த்தோம்னா between 1761 to 1762 நான் இது பப்ளிஷ் பண்ணினது 1766. இதில் நாம் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் பார்க்க முடியும். இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. அதனாலேயே இதை காமெடி அண்ட் சென்டிமெண்டல் நாவல்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து நாம் இந்த நாவலில் வரக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கலாம். இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா, த விக்கார் ஆர் ஏ பாஸ்டர். பாஸ்டர்னா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு மதத்தை பற்றி போதிக்கிற ஒரு பர்சன் தான், குறிப்பாக கிறிஸ்டியானிட்டி. ஸோ இவரோட பெயர் என்னென்னா சார்ல்ஸ் ப்ரிம்ரோஸ். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அதோட இந்த கதையை நரேட் பண்ண போகிறதும் இவர் தான். இவர் நல்ல குணமுள்ள, நல்ல நடத்தையுள்ள, அறிவார்ந்த மற்றும் தெய்வம் பயம் கொண்ட ஒரு நல்ல மனுஷன். இவர் தன்னோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. இவருடைய குடும்பமே துர அதிர்ஷ்டத்தில் வாடியிருக்கு. ஆனால் அதுதான் அவரோட வாழ்க்கைக்கு வலிமையும் தந்திருக்கு. இது பின்னாடி அவர் உணர்ந்துக்கிறாரு. சில சமயம் இவரை டாக்டர் ப்ரிம்ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து வர்றது டெபோரா ப்ரிம்ரோஸ். இவங்க டாக்டர் ப்ரிம்ரோஸோட ஒய்ஃப் தான். இவங்க ரொம்ப ஸ்மார்ட். அதே போல் வாழ்க்கையில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழற ஒரு பெண்மணி. தன்னோட குடும்பத்தை எல்லா வழிகளிலையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்களோட ரெண்டு பொண்ணுங்களை பற்றி எப்போவுமே பெருமையாக நினச்சிப்பாங்க. அதோட காரணம் என்னங்கிறத நாம் பின்னாடி கதையில் பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய கேரக்டர் ஜார்ஜ் ப்ரிம்ரோஸ். ஸோ ஜார்ஜ் ப்ரிம்ரோஸ் நம்ம விக்காரோட மூத்த பையன், அதே போல் குடும்பத்தில் மூத்த குழந்தை. நம்ம ஜார்ஜ் படித்தது ஆக்ஸ்ஃபோர்டில். அண்ட் குடும்பத்திலேயே அதிகம் படித்தது யாருன்னா ஜார்ஜ் தான். ஜார்ஜ் என்னதான் அதிகம் படிச்சிருந்தாலும் இந்த உலகத்தை பற்றின அனுபவம் ரொம்ப கம்மி தான். தன்னோட அப்பாவை போலவே ஜார்ஜும் தன்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனாலும் த
தன்னோட நல்ல குணம் மற்றும் நேர்மையான வழியில் இருந்து மாறினதே இல்லை. தன்னோட நல்ல குணத்தை எப்பவுமே வெளிக்காட்டிகிட்டே இருப்பார். அடுத்து வர்றது ஒலிவியா பிரிம்ரோஸ். பாகுபலி படத்தில் வர டைலாக் மாதிரியே, அழகே பொறாமைப்படும் பேரழகிதான் ஒலிவியா. விக்காரோட மூத்த மக தான் ஒலிவியா, குடும்பத்தில் இரண்டாவது குழந்தை. சமூகத்தில் தன்னை எப்படி வெளிக்காட்டணும், எப்படி மற்றவங்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்தின ஒரு பொண்ணு. தான் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு பொண்ணு. தன்னோட வாழ்க்கையில் ஸ்கொயர் தான்கில் அப்படிங்கிற மனுஷங்கிட்ட தொலைக்க பார்த்தாங்க. அதனால் அவங்க மரியாதையெல்லாம் கூட கெட்டு போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாற இருந்துச்சு. கண்டவுடன் காதல்னு கேட்டிருப்போம், ஒலிவியா பார்க்குற எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க, லைக் லவ் அட் ஃபஸ்ட் சைட். ஆனால் ஒலிவியாவே ஒரு இடத்துல தடுமாறிடுவாங்க. அடுத்து வர்றது சோஃபியா பிரிம்ரோஸ். விக்காரோட ரெண்டாவது பொண்ணு, இந்த குடும்பத்தில் மூணாவது குழந்தை. தன்னோட அக்கா அளவுக்கு அழகு இல்லை, ஆனாலும் இந்த சொசைட்டியில் தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய ஒரு பொண்ணு. தன்னோட அக்காவை விட அறிவாளி, கிளவர் தன் ஒலிவியா அஃப்கோர்ஸ். அண்ட் இந்த கதையோட ஒரு கட்டத்தில் மிஸ்டர் பர்ச்சல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை இவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய கேரக்டர் மோசஸ் பிரிம்ரோஸ். நம்ம விக்காரோட ரெண்டாவது பையன், இந்த குடும்பத்தில் நாலாவது குழந்தை. ரொம்பவும் கனிவான ஒரு பையன், ரொம்பவும் அடக்கமான ஒரு பையன். அதனாலேயே எல்லாரும் நம்ம மோசஸை ஏமாற்றிடுவாங்க. பொதுவாக அப்படி இருந்தாலும் எல்லோரும் ஏமாற்றுவாங்க இல்லையா, அதுதான் மோசஸோட வாழ்க்கையிலையும் நடக்குது. அடுத்து வர்றது டிக்கன் பில். நம்ம விக்காரோட கடைசி ரெண்டு வாண்டு பசங்க தான் டிக்கன் பில். இவங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க. அடுத்து வர்றது அரபெல்லா வில்மெட். இந்த நாவலோட பிகினிங்கில் ஜார்ஜ் கல்யாணம் பண்ண போகிற ஒரு பொண்ணு தான் அரபெல்லா வில்மெட். ஆனால் அந்த கல்யாணம் நின்று போயிடும். இவங்களும் பேரழகி தான். ஸ்கொயர் தான்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏமாற்றி சம்மதிக்க வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனசில் ஜார்ஜ் தான் இன்னமும் நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து வர்றது மிஸ்டர் வில்மெட். இவர் தான் அரபெல்லா வில்மெட்டோட அப்பா. அண்ட் தாங்கிட்ட இருக்கிற சொத்து அப்புறம் பணத்தால் ரொம்ப தற்பெருமை கொள்ளற ஒரு ஆள் தான் மிஸ்டர் வில்மெட். அடுத்து வர்றது மிஸ்டர் பர்ச்சல். இவரும் ரொம்ப அழகான ஒரு ஆண் அழகன்னே சொல்லலாம், அதோட ரொம்ப அறிவாளியும் கூட. தான் ஒரு ஏழையினும் வாழக்கூட வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. கடைசியில் தான் யாருன்னு வெளிப்படுத்திட்டு சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்குவார். அதோட நம்ம பிரிம்ரோஸ் குடும்பத்துக்கு எல்லா வழிகளிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அடுத்து வர்றது ஸ்கொயர் தான்கள். இவர் யாருன்னா சார் வில்லியம் தான்களோட மருமகன். இவர் ஒரு நிலக்கிழார், அதாவது லேண்ட்லார்ட். இவருக்கு நிறைய வேளாண் நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்தை யாராச்சும் குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த வேளாண்மை நிலத்தில் வேளாண்மை செஞ்சு அதில் ஒரு ஷேரை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படித்தான் இவர் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வராரு. விக்கார் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை மயக்கி ஒலிவியாவை தன் ஆசை வலையில் விழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஃபேமிலியை அவர் அப்ரோச் பண்ணுறாரு. இதே மாதிரி பல பெண்களை தன்னோட ஆசை வலையில் விழ வச்சு கடைசியில் விபச்சாரம் செய்கிறதுக்கு அவங்கள வெத்துருவார். அடுத்து வர்றது சார் வில்லியம் தான்ஹில். இவரும் ஒரு லேண்ட்லார்ட் தான், அதாவது ஒரு நிலக்கிழாறு தான். ஸ்கொயர் தான்களோட மாமா தான் இவர். இந்த கதையில் இவர் ரொம்பவும் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து நமக்கு அது தெரிய வரும். இவங்க மட்டும் இல்லாமல் இந்த கதையில் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களும் இந்த கதையோட நகர்வுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க.
இதில் சொல்லப்படுற தீம் அல்லது கருத்துக்கள் எதையை பற்றின்னு பார்த்தோம்னா, ப்ரூடன்ஸ், ஃபார்ட்டிடியூட், ஃபேமிலி, சோஷியல் கிளாஸ் அண்ட் ஜெண்டர். ஸோ இத்தனை தீமைகளில் தான் இதில் இந்த கதையில் நாம் பார்க்க முடியுது. புரியுது என்னடா கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஏமாத்துறியான்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் நம்ம சேனலில் வர நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாம் கதையை கேட்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸாக லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் பாய், டேக் கேர்.